எவ்வளோ வச்சுமா அந்த பெட் ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்க? நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் 2.5 இயர்ஸ் ஷாப் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெட் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆரம்பத்துலேருந்தே ஆக்சுவலாக பேசிக்கிட்டேன், வச்சுருக்காங்க. அப்புறமா வீட்டில் பர்டிகுலராக ப்ரீட் பண்ணிருக்கேன். இப்போ அவங்க எல்லாமே ப்ரீட் பண்ணிட்டு இருந்தது லைனேஜ் அதெல்லாம் இருக்கும். இப்போ மாப்பிள்ஸு ஃபஸ்ட்டு இன்னைக்கெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன். ப்ரீபெய்ட் ட்ரெயின்லாம் வளர ஆரம்பிச்சேன். அது அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து ப்ரீட் ஆரம்பிச்சாங்க. பிளாக் அண்ட் ஸ்டேக். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரீடிங் டெஸ்ட் செட் பண்ணுறதா வச்சுருக்கோம். ஸோ இது வந்து மேல் போர்டு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டி விட்டு எல்லாத்தையும் ஆராதகம் பண்ணி இங்கே கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் வெளில வரப்படாங்கட்டு. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு துருத்துருன்னு இருக்க மாதிரி நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும். பட் ஆனால் உங்களால் அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கான இதுதான். பேர்டு ஒரு கம்ஃபர்டபுளான சைஸாக தான் இருக்கா. ஸோ உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பானை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் லைஃப் ஸ்பானும் கிடையாது, பட் லாங்கிட்டிவிட்டி நல்லாவே இருக்கும். இது வந்து பயோனட். இவர் வந்து இன்னொரு டைம் ஆகிட்டு இருக்காரு, லெஃப்ட் சைடு பயோனட். ஸோ இவருமே மெயின் பேர்டு. இது லைக் உங்களுக்கு டாக்கிங் பேர்டுக்கு ஒரு ஒரு மீடியமான சைஸில் ஒரு நல்லா பேசக்கூடிய பேர்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பைனஸ் நல்லா இருக்கும். ஸோ குட்டி தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபெனிகல் பேரட். நல்ல சாஃப்டான பேர்டு எதிர்பார்க்குறீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கன் பேர்டு. ஸோ அதனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லாமே நல்லா தாங்கும். பேர்டோட ஆட்டிடியூடும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்து லைஃப் வரும். நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு வந்து இது பெஸ்ட். ஆமாம், ஹியூமிடிட்டி இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தாங்கும். ரெண்டாவது டயட்டுமே கூட சரி, ஹை ஃபேட் கண்டென்ட் கொடுத்தா போதும். சீட்ஸு நிறைய நட்ஸு இதெல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கனாலுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் லைஃப் ஸ்பானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸ் கிட்ட இருந்துடும். சூப்பர். ஓகே. இது வந்து எல்லாருமே காமனாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு வெரைட்டி வருது. ஸோ இவர் வந்து கிரே பேரட். இவர் வந்து குட்டி, இப்போ தான் செல்ஃப் ஃபிட்டிங் சாப்பிட்றாரு. ஓகே. கொஞ்சமாக சாப்பிட வச்சுருக்காரு. இவர் நல்ல பேசுவார்னு கேள்விப்பட்டேன் இந்த பேர்டு. ஆமாம், நல்ல டாக்கிங் எபிலிட்டி இருக்கும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பேர்ட் ரொம்ப ஷையான பேர்ட். ஸோ உங்களுக்கு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா கிரே பேரட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சரி, 1 இயருக்கு அவ்வாறமான ஒரு ஃபீட்பேக் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பேர்டு உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லி கிடையாது, கொஞ்சம் அந்த அக்ரெசிவாக பைக் பண்ணுறது இதெல்லாம். லாங் டேர்முக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த பேர்டு வேண்டாம். வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நெட்டில் பார்க்குறீங்க எல்லாருமே சர்ச் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்முக்கு பெஸ்ட்டு. ஆனால் ஆமாம், ஷார்ட் டேர்ம் ஒரு 1 இயர் 1 இயர் வச்சுருக்கோம். ஆனால் இந்த பேர்டு ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். 40 இயர்ஸ் 39 இயர்ஸ் நீங்கள் தான் பார்க்கணும். லைஃப் ஸ்பேன் வந்து அவ்வளோ 39 இயர்ஸ் இருக்கும். அந்த குட்டி அந்த சின்ன வயசில் மட்டும்தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. சில பேர்ட்ஸ் ரொம்ப ரேராக தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் பாடியாக. இதுக்குன்னா நம்ம ஒயிட்டில் பார்த்தோம், இது ஃபுல்லாக கிரேவாக இருக்குல்ல, கிரே ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலான கரெக்ட். மொக்டைல் வந்து ஒயில்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் எந்த மாதிரி தான் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே மியூட்டேஷன், நம்மளாக உருவாக்குற கலர் அப்படிங்களா? நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்குல்ல அதுதான் ஒரிஜினல்னு நினச்சேன். கிடையாது, இதுதான் வந்துட்டு ஒரிஜினலான கலர். இந்த கலரில் தான் இருக்கும். என்னது இது என்ன போய்ட்டு அங்கே பார்த்தா அதே பைனாப்பிள் கம்மியாக இருக்காங்க.
ப்ளூ க்ரீன் சீக்கிரம் கலர் தன்னா டிஃபரெண்ட் ஆகும். இது என்ன பண்ணுது? இவன் வந்து ஆர்மி ஃபிளாரி கிட்ட ஓகே இவனும் குளிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்காங்க சொல்லிட்டு பட் ஆனால் இருக்கிறதே சின்ன லாரி கிட்ட இவர் பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பொம்மை மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் இது ஒன்றும் சைஸ் பெருசு அடுத்து ஒன்றும் பெருசாக இருக்குன்னு இல்லை இந்த சைஸ் தான் வருவோம் ஓகே இதுதான் மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஓகே இந்த பேர்ட்ஸில் என்னென்ன டிசீஸ் வரும் அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணாதி இப்போ நிறைய பேர் ஆர்வத்தில் வாங்கிட்டு போவாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் டிசீஸ் வர்றது தெரியுமா அப்படி வர வராமல் இருக்கிறது என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படி அவாய்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு லைக் உங்களுக்கு வந்து குட்டியாக நீங்கள் வாங்குறீங்க ஹேண்ட்வெட்டிங் குட்டியாக வாங்குறீங்கன்றது ஓகே காமனான பிரச்சனை ஆஸ்பிரேஷன் இது எல்லாமே ஸோ நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் போது லங்ஸ் போடுறது ஓகே இல்லை வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பேசிக்காக பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஊட்டணும் ப்ராப்பராக ஊட்டணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ஹேண்ட் ரைசிங் போட ஸோ இது வந்து குட்டிகளுக்கான பிரச்சனை பெருசு இந்த மாதிரி பேர்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க நல்லா பெரிய பேர்டாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் தான் ரொம்ப காமன் ஸோ நான் வந்து குவாரண்டைன் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன் அதுதான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 45 days அந்த மாதிரி வந்து தனியாக வச்சுருக்கோம் இதோட ஸோ பைசான்ஸ் ஏன்னா இன்ஃபெக்ஷன் அந்த டைமில் தெரிஞ்சிடும் போதே இருக்கும் ஸோ நீங்களும் எடுத்துகிட்டு போகும்போதுமே சரி உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டில் வந்துட்டு ரொம்ப ட்ரூப்பி ஆகிடும் கீழே நிற்காது சரியா தரையே நின்றுட்டுருக்கோம் பேர்டு ஆக்டிவாகவே இருக்காது சடனாக வந்து இறந்துடும் ஸோ அந்த வெயிட் லாஸ் இருக்கும் அதெல்லாமே ஸோ பேசிக்காக வந்துட்டு பேர்ட் வந்து இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கும் ஓகே ஓகேவா பாக்டீரியல் ஃபங்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புளிச்சு போன சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடுது ஃபங்கல் மேலே இந்த பிரெட்டோ இல்லை ஊரக பயிரோ இல்லை ஒன்று எங்கன்னா கீழே கணக்குனா பூஜை வளரும் அதை எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா பங்கலின் இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா கண்டாமினேட்டடான வேற எந்த பொருளை பேர்டு சாப்பிட்டுச்சுனாலுமே அதில் பங்கல் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா வர ஆரம்பிச்சு என்ன போடுது எல்லோ சைடு பண்ணுது இப்போ பேரு தேடி இருக்கீங்க அப்படிதான் ஆமாம் இப்போ இப்போ இவங்க தானே அது புதுமையாக பண்ண போகிறது ஸோ அதை வந்து மேக்ஸிமம் பேர் ஆகிடுச்சு இது வந்து ப்ளூ ரோட்டட் கலர் ஆக்சுவலாக ரொம்ப ரேரான பேர்டு ஓகே ஸோ இவங்களும் நேச்சுரல் பேரிங்கில் தான் பேர் பண்ணது ரைட் சைடில் மேலே லெஃப்ட் சைடில் ஃபீமேலு ரெண்டு நாள் மேக்கிங் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி இவங்க என்னது என்ன பிளாக் நேம் கேப் லாரி பிளாக் கேப் லாரியா ஆமாம் மண்டையில் அந்த பிளாக் கேப் இருக்கேன் ஓகே இவங்க அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் வளர்க்கலாமா ஆமாம் தாங்கணும் இவ்வளோ தான் நாயின் இருக்கும் ஓகே நல்லா பேசுவாங்க எக்ஸ்ட்ரீம் டாக்கர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட பழகமாக பிகினர்ஸ் ஸ்டார் இது வளர்க்கலாம் மாதிரி ஏன்னா சில பேர்ட்ஸ் வந்து கடிக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு கடிக்கிறது வந்து நம்ம டேம் பண்ணுறத பொறுத்து ஓகே ஸோ இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு கிரேட்லேயும் ஓகே அந்த பேர்ட் ஒரு கிரேட்லேயும் வச்சுருக்கேன் ஓகே ஸோ பேர்ட் வந்து டிஃபரன்ஸ் தான் நீங்கள் எந்த மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க என்ன லெவலில் இது ஸோ இவங்களோட பேசிக் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அது மாறும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பழகிறாங்கன்றது
ஸோ பிகினிங்க வந்துட்டு நீங்க இந்த ஸ்பீஷிஸ் தான் போகணும் அது எல்லாமே நீங்க சார்ட் அவுட் பண்ணீங்கனாலும் அதுலயுமே பேர்டுக்கு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கு. இப்ப இந்த நாலு பேர்டு இருக்குன்னா நாலு பேர்டுக்குமே கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு சில பேர்டு வந்து நார்மலான சைலண்டான கேரக்டரா இருக்கும், நேச்சுரல் கேரக்டரா இருக்கும், ஆனா அதுலயே அக்ரெசிவ் கூட இருக்கலாம். ஆமா, அப்படிதான். நீங்க வந்து ஒரு பிரீட சார்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. ஓகே, பட் ஆனா சார்ட் அவுட் பண்ண பிரீட் வந்துட்டு சில பேர்டு வந்து அக்ரெசிவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து அந்த பிரீடே ஜென்ரலா அந்த ஒரு கேட்டகரியில வைக்க முடியாது. இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் சேர்த்து பார்த்துட்டு எடுக்கிறது. ஓகே, இண்டிவிஜுவல் கேரக்டர் பார்த்து எடுக்கிறது பெஸ்ட். இது என்ன வெரைட்டி மேக்கோஜி? இது இவன் வந்து நிக்காருக்கு ஒன் கோல்டு. இப்போ பாத்தீங்கன்னா இங்கே லென்ஜியஸ்ட் டெய்லர் ரெண்டடி ஒரு குழந்தை. ஸோ இவனுங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலாக ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கண்டிப்பாக நட்ஸ் எல்லாமே போட்டே ஆகணும். அதெல்லாமே இருந்துச்சுனாலுமே இவங்க வந்து ப்ராப்பராகவே இருப்பாங்க. இவரோட கேரக்டர் எப்படி? இவங்க எல்லாருமே சாஃப்ட் தான். சாஃப்ட் தான். ஆமா, உங்களுக்கு வந்து சில பேர்டு தான் கொஞ்சம் ரவுடி இல்லை. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நேச்சுரல் ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இந்த பயம்ன்ற இது வந்துட்டு பெருசாக இவங்களுக்கு சைஸ் இருக்கனால பயம் வந்து பயம் கிடையாது. நேச்சுரலாகவுமே இவங்க எவால்வ் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் இது இருக்கிறதுலாம் தான். அதனால இவங்க ப்ராப்பராக சோஷியலைஸ் தான் பண்ணணும். பாடியை டச் பண்ண விடணும் பேர்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே டச் பண்ண விட்டுருச்சுன்னா வெரி சாஃப்ட். லைக் சான்சஸ் இருக்கா பேச பேசுவோம், பட் லைட்டாக தான் பேசுவோம். ஒரு பத்து வேர்டு, இருபது வேர்டு. ஓகே, அவ்வளோதான். கிரே அளவுக்கு நீங்கள் பட் தே ஆர் குட் டாக்கர்ஸ் தான். நல்லா நமக்கு பண்ணிக்கலாம். ஆமாம், மக்காவோட ஸ்பெஷாலிட்டி வேறு இருக்குது. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் வரும். 60 இயர்ஸ் கேப்டிவிட்டியில 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். சீரியஸாக? ஆமாம், ஈஸியாக. ஒரு மேட்ரே கிடையாது, ஈஸியாக. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் வளர்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இது வந்து வயசு நம்ம 60 இயர்ஸ் இருக்கும் நீங்கள் கரெக்டாக ஏஜ். ஸோ உங்களுக்கு அந்த 60 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் வந்துடும். ஓகே, குழந்தைங்க மாதிரி 3-4 இயர்ஸ் வரைக்கும் வளர்க்கறது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, கரெக்டாக டியூவாம் பண்ணணும். ஓகே, கரெக்டாக டயட் கொடுக்கணும். இந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரி டயட் கொடுத்து பேர்டை எடுத்துகிட்டு வரீங்களோ அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ அதெல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகே, சப்ளிமெண்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது முடிஞ்சிருச்சுமே அதுக்கப்புறமா பேர்டு ஈஸியாக வளரும். ஏன்னா நிறைய பேர் இந்த வயசுக்கெல்லாம் சாதம் அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கூடாது. ஃபுட்டு நம்ம நார்மல் நம்ம சாப்பிட்ற இந்தியன் ஃபுட்டு கொடுப்போம். வாய்ப்பு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலுமே இந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த கலரிங் வந்து இது நல்ல சூப்பராக. ஸோ இப்போ பார்த்தாலே வந்து கலர் தான். ஓகே, ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா மோல்டிங். ஓகே, இந்த குச்சி குச்சியாக இருக்கா? ஆமாம். ஸோ குச்சி குச்சியாக இருக்க எல்லாமே புது ஃபெதர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபெதர் எல்லாமே அங்கங்கங்கே உள்ள. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து புது ஃபெதர் வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி இவங்க? டாக்கட்டிவா? நல்லா நேச்சுரல் பார்த்தீங்கன்னா நல்ல டாக்கட்டிவ். நல்ல டாக்கட்டிவ் ஆக்சுவலாக டாக்கட்டிவ் நீங்கள் பேசிக்காக வாங்குற ரீசனே இந்த ரொம்ப அட்டூழியமாக இருப்பாங்க. வீட்டில் விளாண்டுக்கிட்டே இருக்கிறது, ஒரு இடத்துல நிற்க மாட்டானுங்க. அந்த கிறிஸ்ட் அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பானுங்க, ஆடிக்கிட்டே இருக்கிறது, அந்த இது எல்லாமே இருக்கும். இவங்களும் ஆஸ்திரேலியன் பேர்ட் தான். இந்தியன் கண்டிஷன் இவங்களை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமா, see இவங்க இருக்கிற டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38 வரைக்குமே இருக்கும். ஓகே, சோ நம்ம ஊர்ல 32-34 தான். சோ அதனால பிரச்சனை இல்லை, தாராளமா.
இந்த ப்ரீடு வந்து ஈஸியா கிடைக்குமா இல்ல கொஞ்சம் ரேர் தான் காம்பவுண்ட் ஷேப்பேமே ப்ரீடிங் ரேர் தான் ரேர் தான் ஆமா உங்களுக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேர்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தான் நம்ம சைடுல வருது ஓகே சோ இப்ப பாக்குறவங்க இது புக் பண்ணிட்டா இப்ப சீக்கிரமா வாங்கிக்கலாம் கரெக்ட்டுங்களா ஆமா சோ மக்காவுஸ் மட்டும் தான் மக்காவுஸ் கிரே பாரட்ஸ் இதெல்லாம் தான் ஃப்ரீக்வென்ட் ப்ரீடர்ஸ் ஓகே சோ நிறைய டைம் நீங்க நெட்ல பாத்தீங்கனாலுமே சரி ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவு ஆப்பிரிக்கன் கிரே சங்கனூர் இதெல்லாம் பத்தி எல்லாரும் சொல்றது ரீசன் அதான் ஏனா ஈஸி அவேலபிலிட்டி ஈஸி ப்ரீடிங் சோ அதனால ஈஸியா கடச்சிரும் உங்களுக்கு சேல்ஸ் ஈஸியா இருக்கும் பட் இவனுங்கலாம் பாத்தீங்கனா கலெக்டபிள் கேரக்டர் வித்தியாசமா இருக்கும் நல்லா லாங்கிட்டிவிட்டியா நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல கேரக்டரா இருக்கும் பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்துட்டு அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஃபேவரட் ஏதாச்சும் பேர்ட்ஸ் இருக்கா ஃபேவரட் பேர்ட்ஸ் ஏதாச்சும் இல்ல நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 8.5 இயர்ஸ் ட்ரைட்டன் காக்கட்டு வச்சுட்டு இருக்கேன் ஓகே சோ ஜியோசன் பேரு லைக் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பேர்டு இறந்துருச்சு க்ராப் இன்ஃபெக்ஷன் வந்து இறந்துருச்சு இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பேர்டுக்கு வந்து டிவார்ம் பண்றதுக்கு ஓவர் டோஸ் கொடுத்தாச்சு ஸோ அதனால அந்த பேர்டுமே ஸோ அந்த ரெண்டு பேர்டுமே போயிருச்சு அதுக்கப்புறமா வந்து டிவார்மிங் இதெல்லாம் பத்தி கத்துக்கிட்டு வெட்டினரியன் சப்போர்ட் இதெல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஏன்னா அது அதுக்கப்புறத்துல இருந்து தான் எல்லாருமே வந்துட்டு வெட்டினேரியன் சப்போர்ட் இல்லாம நீங்களா செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாது ஏன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து சொல்றது ரெண்டு நிமிஷம் வேலை தான் பட் ஆனா நம்ம ஒரு வீடியோல வந்துட்டு உங்களுக்கு ஹாஃப் த இன்ஃபர்மேஷன் தான் வெளியில வரப்போகுது அந்த ஹாஃப் த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க ட்ரீட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த பாக்குறது டோட்டலி டேஞ்சரஸ் ஸோ அந்த ஒரு இதுல தான் நான் இன்னொரு பாடியை விட்டேன் அன்னைக்கு நான் ஒரு வெட்டினரியன் கிட்ட எடுத்துட்டு போயிருந்தா இன்ன டேட் வரைக்கும் என்கிட்ட அந்த பாடி இருந்திருக்கும் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ அதனால பெட்டர் யூ டேக் அ வெட்டினரியன் சப்போர்ட் அட் எனி டைம் பேரண்ட் வந்து எல்லாருமே வந்து பர்சனல் பெட்டா எடுத்துக்கிறாங்க லைக் யாரு வேணாலும் சரி அவங்க கிரே பேரண்ட் கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு பெட்டா இருக்கும் பட் டெஃபினட்டா நான் கிரே பேரண்ட் வந்து என்னோட பர்சனல் பெட்டா வச்சுக்கல மேஜர் ரீசன் வந்துட்டு உங்களுக்கு அந்த 1 இயர் 1.5 இயர்ஸ் தான் ஆமா 1 மேன் பேர்ட் தான் கம்ப்ளீட்டா இண்டிபெண்டா இருக்கனால இது வளர்க்க முடியாது ஆமா சோ உங்களுக்கு லாங்கிட்டிவிட்டி வந்துட்டு அவ்வளவு நாள் இருக்கிற ஒரு பேர்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரே ஆள் மட்டும் மெயின்டைன் பண்ண போறது கிடையாது அது இயர்ஸ் தான் கிரே பேரண்ட் வச்சுக்கல பட் நிறைய பேர் கிரே பேரண்ட் வாங்குறாங்க பெட்டர் டு அவாய்ட் ஆக்சுவலா சுகர் கிளைடர் இது ஃபீமேலு மேலுக்காக இருக்கீங்க சார் பண்ணுறதுக்காக